யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் மணல் கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல், வாள்வெட்டு, வன்முறை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோருடன் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொடர்புண்டு என சட்டத்தரணி மூனா ரெமிடியஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த வாரம் யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் கூட்டப்பட்ட கூட்டத்திலேயே போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் அமைச்சரின் கட்சியைச் சேர்ந்த மூத்த சட்டத்தரணி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலேயே தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படுவதாக நம்பப்படுகின்றது. வடமாகாணத்தில் ஒரே மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இந்த ஆண்டு இடமாற்றம் பெற்று வந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த இடமாற்றத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்கள் உரிய தரப்புகளிடம் மேன்முறையீடு செய்துள்ளனர். மேலும் மூத்த போலீஸ் அத்தியட்சர்கள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களின் இடமாற்றத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர்.